டேஸ்ட் தி டெய்லி வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் வரேன் சார், உங்களோட கருத்தை வாங்கிட்டு நான் வரேன். அதாவது மத பிரச்சனை நிச்சயமாக இருக்குது, அதை எப்பயுமே அதில் குளிர்காயக்கூடிய அரசு தான் பாஜக அரசு. அங்கே இருக்கிற முதல்வர் வந்து அந்த பெரும்பான்மை மைத்திரி இனத்தை சார்ந்தவர். அந்த மைத்திரி இனம் வந்து மொத்தம் இருக்க நிலப்பரப்பில் இவங்க சமவெளியில் இருக்கிறாங்க, ஹில் ஏரியா அங்கே 90%, இவங்க 10% ஏரியாவில் தான் லேண்ட் மாஸில் தான் இவங்க 56% இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு 30% 45% நாகா குக்கீஸ், 30% நாகாஸ், 15% ஸோ 45% தான் அவங்க இருக்காங்க. இது ட்ரெடிஷ்னலாக என்ன இருக்குன்னா, அது எல்லா பவர் சென்டரும் வந்து மைத்திஸ் சிறுபான்மை இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன், உதாரணமாக அவ்வளோ பெரிய பரப்பளவுக்கு 90% எம்எல்ஏஸ் குறைவாக கொடுத்துருக்குறாங்க, 10% மைத்திஸ் இருக்கக்கூடிய இடத்துல எம்எல்ஏஸ் எம்பி சீட்டு ஜாஸ்தியாக எனக்கு புரியுது. இப்போ அவங்க மைத்தி மக்களை தான் அரசியல் ஆதாயத்துக்காக குறி வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான கோரிக்கைகள் நீங்க சொல்ற மாதிரி அதிக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கொடுத்தாலே போதுமே, ஏன் இந்த கலவரத்தை வேடிக்கை பார்க்கறதுல என்ன பின்னணி? இந்த ட்ரைபல்ஸ் இவங்களுக்குள்ள ரொம்ப காலமா பாஜக அரசு வந்த பிறகு கிடையாது, ரொம்ப காலமா சண்டை நடந்துட்டு இருக்குது. முதல்ல வந்து குக்கீஸுக்கும் நாகாஸுக்கும் சண்டை நடந்துச்சு. அவங்க எல்லாம் ஹில் ஏரியாவில் இருக்கிறவங்க, நாகாலாந்து அந்த ஹில் ஏரியா பார்டரில் இருக்குது. அவங்க நல்லா இன்ஃபில்ட்ரேட் பண்ணி தகராறு நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க இப்போ ஒன்றா ஆயிட்டாங்க. மியான்மர்லேருந்து பக்கத்தில் பார்டர் மியான்மர் இருக்குது, அங்கே வந்து மிலிட்ரி ஆட்சி வந்த பிறகு, இராணுவ ஆட்சி வந்த பிறகு அதுக்கு எதிராக அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்குது. அந்த மக்கள் அங்கேருந்து ஓடி வர்றாங்க. அவங்க யாருன்னா குக்கீஸினுடைய ஒரு இனத்தை சார்ந்தவங்க, அதனால் அவங்களும் குக்கீஸும் மலைப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒன்றாகிறாங்க. இந்த மியான்மர்லேருந்து வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனைங்க, ட்ரக் டிராஃபிக்னு ஒரு பெரிய பிரச்சனை, அது யாரும் மறுக்க முடியாது. செய்கிறது வந்து இந்த மியான்மர்லேருந்து வந்த குக்கீஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹில்லி ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க 3000 ஹெக்டேர் நிலத்தில் பாப்பிங்கிற ஒரு அந்த இந்த கஞ்சா மாதிரி ஒரு செடியை அவங்க வளர்ப்போம். சரி, இப்போ குக்கி மன மக்கள் வந்து இந்த மாதிரியான மாஃபியாக்கள் வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாமே, கலவரத்தை ஏன் வேடிக்கை பார்க்கணும்? என்ன பிரச்சனை, அதில் என்ன ஆதாயம் இருக்குங்கிறது என்ன பிரச்சனை இருக்குண்ணா? எங்கே வருதுண்ணா பிரச்சனை? அங்கே அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த இவங்க வந்து இவங்க ஒரு டைனாஸ்டியாக இருந்தாங்க, அதாவது ஒரு ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாங்க. இந்த மைத்தி இன மக்கள் வந்து அரச பரம்பரை, அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி பிரிட்டிஷ்காரன் காலத்தில். அதுக்கடுத்து 1956 தான், 49 தான் அவங்க வந்து இந்திய யூனியனோட அவங்க இணைகிறாங்க. சரி, அப்போ இன்னும் 56 அவங்களுக்கு யூனியன் பிரதேசம் கொடுக்கப்படுது, பிறகு 72 அவங்களுக்கு மாநில அந்தஸ்து தரப்படுகிறது. இப்படி வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இங்கே இருக்கிற முதல்வரை மாற்ற வேண்டும் நம்பிக்கை இல்லை. பாஜக அரசு அதை மாற்றலாமே, ஏன்னா மைத்தி இனத்தை சார்ந்தவர், அவர் மைத்தி இனத்துக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிறது ஒரு இது. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி நில, கொஞ்சம் சிறு பகுதி நிலத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆக்குப்பைடு லேண்டு சொல்லி அது அரசாங்கம் கையகப்படுத்த போகுது. சரி, அதுதான் குக்கீஸ் முதல்ல அவங்க எதிர்ப்பு நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு அட்டானமஸ் கவுன்சில் கொடுங்கங்கிறாங்க, எங்களுக்கு ஸ்டேட் அப்படியே இருக்கட்டும், எங்களுக்கு எங்கள் பிரதேசத்தில் நாங்கள் சுயாட்சி பிரதேசமாக எங்களுக்கு அறிவிங்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், டார்ஜிலிங் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து. சரி, அது மாதிரி இங்கே பண்ணலாமே, அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அது கிறிஸ்தவர்களுடைய கண்ட்ரோலில் போயிடும். அது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அங்கே, இந்த கிறிஸ்தவமயமாக்கணும் நார்த் ஈஸ்ட் பார்டருங்கிறது எல்லா ஸ்டேட்ஸையும், அது பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கான்செப்டில் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா பிரிட்டன் மெயினாக, அவங்களாம் அங்கே இருந்தவங்க, பிரிட்டன்லாம் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க, அவங்க அந்த பால்கனைசேஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டம் வரை. இல்லை, என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்கள் கூட சொன்னீங்க குக்கி இன மக்கள் வந்து இந்த போதைப் பொருள் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது கூட என்ன செய்திகள் வருதுன்னா, பாஜக அரசு திட்டமிட்டு அவங்க மீது இந்த மாதிரியான அந்த பர்மா பார்டர்லேருந்து வந்தவங்க தான், அவங்க தான் அந்த பயிரை செய்கிறாங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்க, ஊடுருவல்காரர்கள் இல்லை, யாரோ ஒருத்தங்க செய்யறதுக்காக அது வந்து இனத்தையே குக்கி ஏரியாவில் செய்கிறாங்க, குக்கி மக்கள் வாழக்கூடிய ஏரியாவில் செய்கிறாங்க. அதனுடைய பெரிய அளவுக்கான வருமானம் வருது இல்லையா, அதில் குக்கி மலைவாழ் மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை, ரெண்டு பேருமே ட்ரைபல்ஸுங்க, குக்கி மைத்தி த ட்ரைபல்ஸ் தான்
ரெண்டு பேருமே ட்ரைபல்ஸ் தான், பழங்குடியின மக்கள் தான். இதில் என்ன பிரச்சனைக்குன்னா, அங்கே 371 சீன்னு இந்த காஷ்மீருக்கு 370 கொடுத்துருக்காங்க இல்லையா, அரசியல் நிர்ணய அமைப்பு சட்டத்தில் 371 சி அங்கே அமுலில் இருக்குது. அது என்ன சொல்றதுன்னா, மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி அந்த லேண்டு இந்த சமவெளி இருக்க மக்கள் அதாவது மேத்தி மக்கள் அங்கே வாங்க முடியாது, அங்கே லேண்டை வாங்க முடியாது. ஓகே, அது வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்க மக்கள் பாதுகாப்புக்காக ஒரு கொண்டு வந்த சட்டம். இல்லை, இப்போது ரெண்டு ரெண்டு குழுக்களுக்குமே இந்த பழங்குடியின அந்தஸ்து தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ரெண்டு இனக்குழுக்களும் போராடுறாங்க, ஒரு 1.5 வருஷமாக கலவரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கும் போது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க பாஜக அரசு இதை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல, ஏன் கட்டுப்படுத்தாமல் வெளியே பார்க்குறாங்க? அவங்களையும் மீறி பல விஷயங்கள் நடந்திருக்குது உண்மை, ஆனால் அவங்க அதில் பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுக்கலைங்கிறது உண்மை. அதுதான் ஏன் முயற்சி சொல்கிறாரு, இப்போ சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு, மியான்மரோட பார்டரை நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணணுங்கிறாரு. எப்போ பண்ணுறாரு, 1,00,000,000 பேர் அங்கேருந்து வந்துட்டாங்க, வந்த பிறகு இப்போ இங்கே குடியை அமர்த்தப்பட்டு விட்டார்கள், சிட்டிசன்ஷிப்லாம் கூட கொடுக்கப்பட்டு சொல்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னொரு பெரிய பிரச்சனைக்குன்னா, பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க. சரிங்க, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் நாகா குக்கீஸில் மிலிட்டன்ஸ் இருக்காங்க, அவங்க பங்களாதேஷ் பார்டர். ஓகே, அவங்க இங்கே அட்டாக் பண்ணிட்டு அங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க, கரெக்ட், அங்கேருந்து வர்றாங்க, ஹசீனாவே சொல்கிறாங்க. அப்போ பாஜக அரசு இந்த பழங்கு குக்கி இன மக்கள் நாகா இன மக்களை ஒடுக்கணுங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்கா? இல்லை, அப்படி முழுமையாக அவங்க இறங்க முடியாது அப்படி. இன்னொரு பக்கம் இந்த குக்கீஸ் வச்சிருக்க ஆயுதங்களை பார்த்தா, நாகாஸ் வச்சிருக்க ஆயுதங்களை பார்த்தா, சீனா ஆயுதங்கள், சீனா பார்டர்ல இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பகுதி மக்களோட அவங்க பல்வேறு வகையான ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, பெருமளவுக்கு அவங்களுக்கு இங்க வியாபார நோக்கம் இல்லை. என்னன்னா, உரிமைக்காக போராடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுறது தானே ஒரு அரசோட கடமையா இருக்கணும். முதல் விஷயம் அடிப்படையில் வேறு சில பிரச்சனைகளுக்கு உதாரணமா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, மைத்தி மைத்திக்கு என்ன நினைக்கிறாங்க, அப்பதான் தங்களோட லேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், எங்கள் ஹில்ஸ் ஏரியாக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அதை கேட்குறாங்க. அரசாங்கம் அதை கொடுக்கல, பாஜக அரசு தான் கொடுக்கல, ஆனால் கொடுக்கல, அதான் உண்மை, கொடுக்கல. அதை வந்து கமிட்டி அமைச்சாங்க, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க, அப்படி தள்ளி போட்டாங்க. ஆனால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு, அது வந்து அந்த ஹைகோர்ட்லேயும் ஜட்ஜஸ் யார் இருக்கான, மைத்திகாரன் தான் இருக்கான். இந்த குக்கி இன மக்களுக்கு படிப்பில் எல்லாத்துலேயும் அவங்க பின்தங்கியவங்க, அவங்க எங்கேயுமே மேலே வர முடியல, இவங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க மைத்தி. இல்லை, புரியுது, அவங்க என்ன, கலவரம் நடக்குது சார், கலவரம் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு அரசு வந்து இதை நம்ம கட்டுப்படுத்தணும்ல. இப்ப மேடம் சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் மற்ற நாடுகளோட பிரச்சனையை கட்டுப்படுத்த நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. உள்நாட்டுல நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. ஆனா நடந்தது நடக்கிறது என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான்? இல்ல, அந்த காரணமா இருக்கு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரெக்ட்டா சொல்ல விடுங்க. அவங்க என்ன சொன்னானா, அதுதான் ட்ரிகர் பண்ணிச்சு இந்த போராட்டத்தை, அதிகப்படுத்தியது, கலவரத்தை தூண்டியது மெயின் காரணம் அது. என்ன சொல்லிட்டான்னா, இவங்க எஸ்டி அந்தஸ்தை பத்தி அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மாநில அரசு முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. மாநில அரசு அதை பத்தி முடிவு எடுக்கல. ஓகே, மைத்தி மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எஸ்சி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே அதுக்கு எதிராக குக்கி நாகா இன மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ பேசிக்காக அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்ப்பதற்கான உறுதியான நடவடிக்கையில் ஒன்று சொல்கிறேன், இந்த போலீஸுக்கும், போலீஸ் வந்து அங்கே மைத்தி இன மக்களுக்கு ஆதரவாக இருக்குது, அங்கே இருக்க போலீஸ்லாம் காவல்துறையும். அப்ப இங்க இருந்து ராணுவத்தை அனுப்புனா, இந்த ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் சண்டை நடக்குது. சரி, பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல தொடர்ச்சியா உறுதியான நடவடிக்கை இல்லை. ஏன் பிரதமர் போகல, அதான் பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுல பேசி முடிச்சிடும். இல்ல, பேசுவோம். கலை சார், சொந்த நாட்டிலேயே மக்கள் அகதிகளா வெவ்வேறு இடத்துக்கு போகக்கூடிய இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி எப்பதான் கிடைக்கும்? ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நிவாரண முகாம்கள் இருக்க மக்களுக்கும் பாதுகாப்பு தர முடியல இந்த அரசாங்கத்தால். இப்போ சமீபத்தில் பல தாக்குதல்கள் அவங்க மேலே நடந்திருக்குது.
அப்போ என்ன பிரயோஜனம் அது? அப்போ நீங்கள் மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் ஏன் போகலை மணிப்பூருக்குன்னு கேட்குறீங்க. மணிப்பூரை பற்றி பேசவே மாட்டேங்கிறாருங்க. அவர் பேச வைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் பெரிய போராட்டத்தை எதிர்கட்சிகள் நடத்தி தான் அவர் பேசினார். மணிப்பூரை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. நீங்கள் உலகம் பூரா நடக்கிற சண்டைகளை, யுத்தங்களை நிறுத்துறதுக்கு நீங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறதா சொல்கிறீங்க. உங்கள் உள்நாட்டில் ஒரு மாநிலத்தில் இவ்வளவு காலமாக நடக்கிற சண்டையை நிறுத்த முடியல, முடியாதா என்ன? முடியும். அரசுக்கு அதில் பொலிட்டிக்கல் வில், அரசியல் உறுதி இருந்தால் மாற்று சிந்தனை இல்லாமல் நேரடியாக பிரச்சனையை பிரச்சனையாக பார்த்து அவங்க இறங்க களம் இறங்கினா முடியும். அட்டானமஸ் கவுன்சில் காங்கிரஸ் ஆட்சியும் தரலை, இவங்களும் தரமாட்டேங்கிறாங்க. அது கொடுத்தா அந்த மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவங்க நீண்ட நாள் டிமாண்டுங்க அது. அது கொடுக்குறவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, பவர் சென்டராக மைத்தி தான், மைத்தி மக்கள் தான் இருக்காங்க, நமக்கு பவர் ஷேரிங்கே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க தனியாக ஒரு அட்டானமஸ் கவுன்சில் கேட்குறாங்க. தன்னாட்சி அதிகாரம் படைத்த பகுதியாக அந்த மலைப்பிரதேசத்தை இதை செய்யறது கூட முடியலையேங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தேடணுங்க. இப்போ மிலிட்ரி 50,000 பேர் அனுப்பிச்சா முடிஞ்சு போயிடுமா? யூ ஷுட் சீக் எ பொலிட்டிக்கல் சொல்யூஷன். அதுக்கு அதை நோக்கி இந்த அரசு நகர வேண்டும். இல்லை சார், இப்போ மைத்தி மக்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்கன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 43% இருக்காங்கல்ல, அவங்களோட வாக்குகளும் தேவைதானே, ஏன் அதை வந்து புறக்கணிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் எம்எல்ஏஸ் குறைவாக கொடுத்துருக்காங்களே, அவங்க 25 MLA தான் கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி எம்எல்ஏ இங்கே தான் இருக்காங்க, மைத்தி மக்கள் தான் போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பிரதமர் ஏன் போகலன்னு கேட்குறாரு மணிப்பூருக்கு நம்ம முதல்வர். இவர் கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டேங்கிறாரு. அங்கே இவர் வந்து பிரதமரை கேட்குறாரு. இங்கே இருக்க பாஜகவினர் இங்கே இருக்க முதல்வரை கேட்குறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? வேங்கை வயலுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? 2 வருஷத்துக்கு மேலாச்சு பிரச்சனைங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் தீர்வு, ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ரெண்டு பேரும் இப்போ ஜாயிண்டாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, ஓகே, நன்றி.